ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் குவைட்டோட பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்தோட டினார் மதிப்பு முதல்ல அதை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் 1026 ரூபாயாக உள்ளது. இந்தியாவினுடைய ரூபாயில் 266 ரூபாயாக உள்ளது. இந்த பண மதிப்பு வந்து அல்முல் எக்ஸ்சேஞ்சினுடைய ரேட். அடுத்ததாக யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபில்ஸ் மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. குவைட் ஆசியன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் வந்து 750 ஃபில்ஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்னும் அதிகமான ரேட் கொடுக்கக்கூடிய வங்கிகளும் இருக்குது. அதில் குறிப்பாக அல்முசைனி அல்முல்லா ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே வந்து நான் நேரத்தோடு சொன்ன ரேட்டை தான் கொடுக்குறாங்க. அதனை அடுத்து KBE எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அம்மான் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதனை அடுத்து ஜோய் அலுகாஸ், லூலு எக்ஸ்சேஞ்ச், அது மட்டுமல்லாது அல்நாதா எக்ஸ்சேஞ்ச், ARY, இந்த மாதிரி பல எக்ஸ்சேஞ்ச்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமான ரேட்டு கொடுக்குறாங்க. இதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச்களை பற்றி தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக கமெண்டில் தெரிவி பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும். அடுத்ததாக குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். தங்க விலை ஒரு நிர்ணயம் இல்லாத விலையாகவே இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 14 தினார் 835 ஃபீல்ஸ், 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 308 ஃபீல்ஸ், 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார், 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 800 ஃபீல்ஸ். இந்த தங்கத்துடைய ரேட் வந்து இதே லெவலில் தான் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னமும் குறையலை. யாருமே இப்போதைக்கு தலைவில் கொடுத்து வாங்காதீங்க. ஓமானில் வந்து நேற்றைய தினம் ரொம்ப அதிகமான மழை வீழ்ச்சி காணப்பட்டிருக்குது. முந்தைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா குவைட்டில் மழை பெஞ்சு விட்டுட்டு போயிடுச்சு. வண்டி ஓட்டுநர்கள்லாம் கொஞ்சம் காண்டாயிருப்பீங்க. என்ன காரணம்னா, நானும் கூட பெருநாள்னு தான் வண்டியெல்லாம் கழுவி ரெடி பண்ணினேன், திரும்பியும் மழை பெஞ்சிருச்சு, ரொம்பவும் கவலையாக போச்சு. இப்போ கூட இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு கழுவிட்டேன். ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறதுன்றதால 4 மணிக்கே எழுந்திரிச்சு வண்டி கழுவ வேண்டியதாகிச்சு. எத்தனை பேருக்கு இதே மாதிரி சூழல் ஆயிடுச்சுன்றது மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிங்க. குவைட்டில் நம்மளை எதுக்குறதுக்குன்னே இந்த குவைட்டில் மழை மட்டும் பெய்யுது ஓட்டுநர்களுக்காக. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக 18,000 பேருடைய பயணத்தடைக்கான காரணம் என்ன? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் 18,000 பேருக்கு 2023 தொடக்கத்தில் வந்து பயணத்தடை விதிச்சிருக்காங்க. 18,000 பேருக்கு என்ன காரணம்னா, இதில் குறிப்பாக பேங்கில் கடன் வாங்கினவங்க, குடும்ப பிரச்சனைகளில் உள்ளவங்க, அவங்க எல்லாரையும் தள்ளி குறிப்பாக இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும். யாராவது இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் சாதாரணமாக மாதம் மாதம் 10 தினார் 15 தினார் கட்டுற மாதிரி மொபைல் ஃபோன் அல்லது வேறு ஏதாவது தங்க நகைகள் இந்த மாதிரி ஏதாவது பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுடைய சிவில் ஐடியை கொடுத்தோ அல்லது உங்களுடைய ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டோ அல்லது மாஸ்டர் கார்டோ, விசா கார்டோ கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த காசை நீங்கள் திருப்பி கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கும் இதே பயணத்தடை தான். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில் கொடுத்தலாம், வீடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க டைரெக்டாக அதை கொடுத்துருவாங்க மாதம் மாதம் சம்பளம் வந்ததும். ஆனால் அந்த வெளியில் வேலை பார்க்கக்கூடியவங்க, காதிமில் வெளியில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷூனில் வெளியே வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல வாங்கிட்டு நீங்கள் கொடுக்காம அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றினீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு எதிராக வியாபார நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முதலீட்டு நீதிமன்றம் உடனடியாக உங்களுக்கு அதுக்குரிய தீர்ப்பை வந்து வழங்கிடுவாங்க, உங்களுக்குரிய பயணத்தடையும் வந்து விதிச்சிருவாங்க. நீங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் ஓகே பண்ணி ஏர்போர்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மம்னு சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. அதால் யாருமே இந்த மாதிரி யாரையும் ஏமாத்திராதீங்க. பணத்தை சரியாக கட்டிக்கோங்க, லோன் எடுத்தாலோ அல்லது இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினாலோ. ஜப்பான் நாட்டில் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வெளிநாட்டு தொழிலாளர்கள் விசா திட்டத்தை விரிவுபடுத்துதல். குடும்ப உறுப்பினர்களுடன் செல்லாமல் வசிப்பது 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே என தெரிவித்திருக்கின்றார்கள். முதியவர்களை கவனித்துக் கொள்பவர்கள் சிறப்பு அனுமதி ஆட்சியின் கீழ் நீண்ட காலம் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது. ஜப்பான் நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை, ஜப்பான் சம்பந்தப்பட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, போகிறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலமாகவோ நம்பிக்கையான யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் ஜப்பான் நாட்டில் தொழிலாளர்கள் தேவை அதிகமாக இருக்குது. ஃபேமிலியாக கூட போகிறதுக்குரிய ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வயதானவர்களை பார்க்குறதுக்கு நீங்கள் 30 வருடத்துக்கு மேலே அங்கே தங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ரெசிடென்சி கூட கிடைக்கும். அதால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால். இந்திய தொழிலாளர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்ட ஈரானிகள் என்ற ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குது. கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டு கொண்ட ஒரு இந்திய தொழிலாளரை ஈரானி நாட்டு கடல் கொள்ளையர்கள் வந்து சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து மீன் திருடுறது, பொருட்களை திருடுறது தான் இவங்களுடைய வேலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல் தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒரு இந்திய தொழிலாளர் சுட்டிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப பலத்த காயத்தோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. கடற்படையினர் விரைந்து வந்து அவர்களை எல்லையை விட்டு திறத்தினதாகவும், ஒரு கடற்படை வீரருக்கும் காயப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான தகவல், தயவு செஞ்சு
காய்கறிகளை எந்த ஒரு நாட்டிலேருந்து வாங்குறதா இருந்தாலும் முதல்ல அந்த நாடு பற்றிய சில விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளில் சிலர் பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே கேரட்டுனா கேரட்டு, கிழங்குன்னா கிழங்கு, ஒவ்வொரு பொருள் வந்து நம்ம இதுனா இது தான், அவ்வளவு தான், ஆரஞ்சுனா ஆரஞ்சு, ஆப்பிள்னா ஆப்பிள், அவ்வளவு தான் நம்ம அது தான் நினைக்கிறது. இது எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு, இது எப்படி விலை, இது எங்கே விலையுது, அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, ஏஜிப்தில் தான், அவங்கள பற்றி தான் சொல்லவா வேணும். ஏஜிப்தில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்லேருந்து வரக்கூடிய மலசலை கூட தண்ணி, கழிச்சு தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கூடுதலாக அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய விவசாய திணைக்களம் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தில் தான் வந்து அந்த நீரை வந்து விடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மழை கழிவுகளோடு சேர்ந்து தான் அந்த இடத்துல பயிர்களுக்கு உரமாக அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உக்க வச்சு அதுக்குன்னு கெமிக்கல் போட்டு கொடுத்தா அது ஒரு ஃபெர்டிலைசராக வரும். ஆனால் இது டொய்லெட் தண்ணியை நேராக விட்டாங்கன்னா அதில் உள்ள கிருமிகள் பாக்டீரியாக்கள் போய் ஒவ்வொரு அந்த பொருட்களுக்குள்ளே, குறிப்பாக காய்கறிகளாக இருக்கட்டும், பழ வகைகளாக இருக்கட்டும், கிழங்கு வகைகளாக இருக்கட்டும், அதுக்குள்ளே போய் முட்டை வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அது வந்து ரொம்பவும் பெரிய ஆபத்தாயிரும். அதனால் எஜிப்த் நாட்டு பொருட்களையும் தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக நிறைய முட்டைகள் வந்து கலப்படத்தில் வருது, அந்த முட்டைகளையும் பார்த்தே வாங்கிக்கோங்க. குவைட்டில் எந்தெந்த முட்டை வாங்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆஃபியா அப்படின்ற முட்டை வந்து வாங்கலாம், அடுத்தது முத்தஹிதா அப்படின்ற முட்டை வாங்கலாம். இந்த வாரா சிக்கன், உபுஅலி சிக்கன் முட்டை இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. அடுத்ததாக கிவா வகையம படு ஹிட்டியா மசராக்கி அப்படின்னு நம்மளை சிங்கள சகோதரர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். என்னன்னு பார்த்தா பாம்புன்னு நான் சொன்ன மாதிரி தான் வஃப்ராவில் இருந்துச்சு, அடிச்சிட்டோம், நான் பொருள் பழைய பொருட்களை தூக்கும்போது அது இருந்துச்சு, அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு அடிக்காதீங்க, அது விட்டுங்க, துரத்தி விட்டுங்க, போகட்டும். ஏதோ விசப்பாம்பாக இருந்தால் எப்படியாவது பிடிச்சி வேக்கில் போட்டு சரி எங்கேயாவது தூரமாக கொண்டே போட்டுடலாம். ஆனாலும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, ஏன்னா குறிப்பாக இந்த டெம்பரரி வேலைக்கு போகிறவங்க இந்த மசராக்கல்ல வஃப்ராக்கல்ல சுத்தம் பண்ணுறதுக்காக போவீங்க, நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த இடங்களில் வந்து பழைய சாமான்களை தூக்கும்போது நிச்சயமாக இந்த சூடு காலம் வரதால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விசர்ஜந்துக்கள். ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க வஃப்ரா மசரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க, குவைத்துக்கு கடத்த இருந்த மில்லியன் கணக்கான போதைப் பொருட்களையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. இவங்க 4 பேரில் ஒருவர் சிரிய நாட்டவர், இன்னொருத்தர் வந்து யமன் நாட்டவர், 2 எகிப்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாதுளம்பழ பெட்டிக்குள்ளே வந்து மறைச்சி வச்சு கொண்டு வந்திருக்காங்க, குறிப்பாக அந்த மாதுளம்பழங்களோட விதைகளும் இந்த மாத்திரைகளும் விளங்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி, ஆனாலும் துரதிருஷ்டவசமாக மாட்டிக்கிட்டாங்க. நிச்சயமாக அது மாட்ட வேண்டிய பொருட்கள் தான், ஏன்னா இளைஞர்கள் சமுதாயத்தை நாசம் பண்ண வந்த பொருள்னு சொல்லலாம். குவைத்தில் கூட 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க, இதில் ஒருத்தரிடமிருந்து பல வகையான தொகைகள் பணமும் ஒரு சில போதை பொருளும் கைப்பற்றிருக்காங்க. போதை மாத்திரைகளோட மற்றும் போதைப் பொருளுக்கான உபகரணங்களோட இன்னொரு நபரையும் கைது பண்ணினதாக தெரிவிச்சுக்காங்க குவைத்துடைய குற்றவியல் தடுப்பு பிரிவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சால்மி பகுதிகளில் 2 லீடர்கள் வந்து ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க, 17 கிலோ போதைப் பொருளோட. இவருடைய வாகனம் மற்றும் இவருடைய எல்லா நடத்தைகளையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில சந்தேகமான பார்சல்கள் இருந்ததாகவும், அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த நபர் வேறொரு வண்டியில் எஸ்கேப் ஆகிட்டாரு, அவரையும் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது உள்துறை அமைச்சகத்தால் பல கைதுகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்குது. பனிச்சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக ஒரு பகுதியில் 7 பேர், இன்னொரு பகுதியில் 10 பேர் என்று 17 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. தேடப்பட்டு வந்த நபர் ஒருவரை கைது பண்ணியிருக்கிறாங்க, திருடி விட்டு தப்பிச்ச ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க, பணம் வாங்கிட்டு வங்கியில் பணம் கட்டாத ஒரு நபரையும் கைது பண்ணியிருக்காங்க. அதனை அடுத்து இன்னும் 7 பேர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோர்ட்டாகவே ஒரு நியூஸில் சொல்லி முடிச்சிட்டாங்க உள்துறை அமைச்சகம், என்ன காரணம்னு தெரியல. ஃபோட்டோ போட்டாலும் உஷார் ஆகிடுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ்காரன் எடுத்து எடுத்து இதெல்லாம் மக்களை வச்சு அவேர்னஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றதால இந்த மாதிரி பண்ணுறாங்களோ தெரியல. என்ன தான் பண்ணினாலும் சரி, நாங்கள் எங்கள் மக்களை அவேர்னஸ் பண்ணி எப்போவுமே பாதுகாப்பாக உஷாராக தான் வச்சுருப்போம் அப்படின்றத நான் கட்சாக சொல்லிக்கிறேன். ரொம்ப கவனம் இருந்துக்கோங்க, ஏன்னா இவங்க வந்து என்ன ரூட்ல போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா வெளியில காதிம்ல வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கைது பண்ணதுல பக்காவா ஒரு 13 பேர் மாட்டிருக்காங்க, எல்லாமே சிறுவர்கள். 13 பேர்லையும் 10 பேர்கிட்ட இருந்து வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 56 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அகமதி கவர்னரேட்ல தான் இந்த சிறுவர்களை கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த சிறுவர்கள் என்னாலே அப்படியே ஈரல் குலையெல்லாம் நடுங்குது, ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி ஓட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு பயமும் இல்லாத பிள்ளைங்க, ஏதாவது ஒரு வாகனத்துலேயோ அல்லது ரோட்டில் நிற்கிறவங்கள கூட அடிச்சுட்டு போயிடுவாங்க. ரோட்டில் நிற்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கும், கொஞ்சம் ரோட்டையும் பார்த்துக்கோங்க, டெலிஃபோனையும் எந்த நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. எகேலா பகுதிகளுக்கு முன்னால் நேற்றைய தினம் 7th ரோட்டில் ஒரு எரிபொருள் நிரப்பு வாகனம் கவிழ்ந்து இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் எல்லாமே ரோட்டில் கொட்டப்பட்டதாகவும், உடனடியாக தீயணைப்பு படை வந்து அந்த எரிபொருள்களுக்கு மேலே மண்ணை போட்டு மூடினதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும்போது யாரும் அருகிலேயோ பக்கத்துலேயோ நிற்காதீங்க, ஏன்னா திடீர்னு தீ பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த இடமே நாசமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகமதி பகுதிகளில் ஒரு
நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி பலுவான்னு சொல்லுவாங்க அந்த நீர்வல் வடிகால் வடிகான்களுடைய அந்த மூடிகள் வந்து கலண்டு விழுந்திருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பெரிய ஒரு மண் சரிவாகி அந்த இடமே இடிஞ்சு விழுந்திருக்குது. இந்த மாதிரியான சில இடங்கள் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. இருந்தாலும் வாகன ஓட்டுநர்களோ அல்லது நடைபாதைகளில் நடந்து போகக்கூடியவங்களோ இந்த மாதிரி மூடிகள் இருந்தால் அதுக்கு மேலால் நடக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. வண்டி ஓட்டுறவங்களும் இந்த மாதிரி பைக் ஓட்டுறவங்களாக இருக்கலாம் வண்டி ஓட்டுறவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி மூடிகள் இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதுக்கு மேலாலே டயரை ஓட்டாமல் கொஞ்சம் அதை தவிர்த்து வேறு பக்கத்தால் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலால் போகும்போது இந்த மாதிரி உடஞ்சி விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவே தங்க நாட்டுக்காரங்களுடைய பொருட்களுக்கு நல்ல வெறும் அந்த பெருமதியை வந்து பெற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் குவைட்டில் வந்து எவ்வளவுதான் விளைச்சலை கொட்டினாலும் அதுக்கு சரியான விலை கொடுக்கல அப்படின்னு விவசாயிகளுடைய கதறல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. மிச்சம் காலமாக நான் விவசாயிகளை பற்றி சொன்னதே இல்லை, ஏன்னா விவசாயம் கொஞ்சம் மங்கிட்டு போகுது குவைட்டில். கிழங்கு பார்த்தீங்கன்னா பல டன் கிழங்கு வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க குவைத்தோடைய உருளைக்கிழங்கு. அது மட்டும் இல்லாமல் கத்தரிக்காய் மற்றும் பல வகையான தக்காளிகள் எத்தனையோ காய்கறிகள் வந்து குவைட்டில் உற்பத்தி செய்கிறாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா வேறு நாடுகளுடைய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு குவைத்துடைய உள்ளூர் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு மனவர்த்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. பாருங்கள் எத்தனை டன் பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு 150 ஃபீல்ஸுக்கு தான் விற்கிறாங்களாம் குவைத்தில், இந்த குவைத்தில் உள்ள ஜமியாக்களுக்கு. ஆனால் இவங்கள்ட்ட இருந்து அவங்க வாங்கி ஒரு தினார் 1.5 தினார் விற்கிறாங்க. இவங்களுக்கும் சரியான லாபம் இல்லை. இதால் வந்து அங்கே பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் தான். 80 தினார் 90 தினாருக்கு வேலை செய்கிற இந்த மசராவில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தான் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நம்மளுக்காக சோறு போடுற இந்த விவசாயி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறோம், வெளிநாட்டுக்கு உழைக்க போயிடுறோம். அப்படி இல்லைன்னா விவசாயிகளுடைய பிள்ளைகள் கூட வேறு வேறு நாட்டுக்கோ இல்லை வேறு வேறு தொழிலையோ போயிடுறாங்க. அந்த விவசாயிகளுடைய கஷ்டத்தை வந்து நாம் உணர்றதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. நாம் யோசிக்கும் போது விவசாயமும் இருக்காது, இந்த உலகமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் குவைத்தோட பல முக்கியமான செய்திகளை பார்த்தோம். ஒரு சில செய்திகள் ஒரு சிலருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது தேவைப்படுது. ஒவ்வொருத்தரும் எனக்கிட்ட கேட்குற கேள்விக்கு மாதிரி தான் நானும் செய்திகளை தயார் பண்ணுறேன். நானும் என்னுடைய கஷ்டங்களையும் தாண்டி இதை தயார் பண்ணுறேன். உங்களுடைய லைக் அன்பான லைக்கை போட்டு விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.